இரு கோயிழ கோயிழை இசைக்கு வந்தே அருள் புரிவா இருக்கும் கொடி மாறி அம்மா என்னல்களை நீர்பவளை கண்கொடுத்து காளி தெய்வம் கண்கொடுத்து காளி தெய்வம் கரைக்கு வந்தே அருள் புரிவா எனக்கு கண் கொடுத்த காளி தெய்வம் ஏன் கதைக்கு வந்து அருள் புரிவாய் ஏறி வள்ளி கையிலாகத்தில் யார் யார் எல்லாம் கொழு வேறந்த வேடம் பார்வை அறியோ கிடலே வள்ளி கொண்டா ஜமாடுமியோ பிரம்மலோகம் தானே அருளை நான் புகழங்களை மகளோ தெய்வலோகம் தன்னாரீழை தெய்வலோகம் தன்னாதீழே தேரணோ இந்திராணி ஓ அதிலே தெய்வலோகம் தன்னாதிலே இந்திரனோ இந்திராணி தேவாரி ஆண்டவனாகிய சாட்சாரி கடவுளாகிய சிவபெருமானும் என் அம்பிகை உமைவள் பார்வரா தேவியும் 33 கோடி தேவர்கள் ஹலோ 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 33 கோடி தேவர்கள் 48,000 கோடி ரிஷிமார்கள் அகஸ்தியர் புலஸ்தியர் ஒரு நாளைக்கு உலகத்தில் 1000 இறப்பு 1001 தான் பிறக்கு. அதனால் ஆண்டவங்கிட்ட சாகாமல் இருக்கணும்னு எல்லாரும் வரம் கேட்கான். ஆஹா, ஒருத்தரை விட மாட்டேங்குது. அப்படிலாம் இருக்க முடியாது. அதனால ஆண்டவன் சிவபெருமான் பார்த்தவுடனை ஆமம்மா தேவர்களும் அசுரர்களும் சரி அந்த எக்கோ வேண்டாம் தேவர்களும் அசுரர்களும் சரி திருப்பார் கடலிலே சென்று தேவா அமிர்தம் அடைய வேணுமே என்று சரி மகேந்திரகிரி மலையையும் மத்தாக்கினார் அல்லவா திருப்பார் கடலை தாலி ஆக்கினார் திருப்பார் கடலை அழகாக தாலி ஆக்கினாங்க. ஆமா சரி தாளினா என்ன தெரியுமா? ஆமா, தாளினா என்னன்னு தெரியாம இருப்பேன். இந்த கல்யாணம் முடிஞ்சதுக்கு பொங்கலைக்கு போடுவாங்கல ஒரு 3 முடிச்சு சரி அதுதானம்மா தாளி. அது தாளி சரி, நான் சொல்றது தாளி. ரெண்டுக்கும் லீலி வித்தியாசமாகுது. ஆமா, லீலி சரி, அதாவது ஒரு பானை சரி,
அததான் போய் வச்சிருக்காங்க. எங்க அம்மா இதுவரைக்கும் ஐயா பானை எடுத்துட்டு வா, அப்பா தம்பி பானை எடுத்துட்டு வந்தா சொல்லி இருக்கு. சரி, தாலி எடுத்துட்டு வான்னு சொல்லி இருந்தாங்க, தாயும் பிள்ளையமா வீட்டுல கொண்டு போய் விட்டுருப்பேன். அதானே இதுவரைக்கும் அப்படி சொன்னதே கிடையாது, அம்மா தாலி எடுத்துட்டு வா. சரி, நானும் எப்ப எப்ப இருக்கேன், இந்த நாள் இருக்கு. சரி, அதனால என்னம்மா, தேவர்கள் ஒரு புறம், சரி அசுரர்கள் இன்னொரு புறம், அசுரர்கள் மற்றொரு புறம் நின்று இழுத்து இழுத்து கிடைச்சாங்களாம். வேற சிந்த வேலை பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு தக்கன கூலி கிடைக்கும். யார் தருவா? சரி, நல்லா தருவாங்களே. அங்க வேற சிந்த வேலை பார்த்தாலே துட்டு உள்ள இருந்து வெளியே வர மாட்டேங்கி. சரி, சங்கடப்படுது. அப்ப என்ன செஞ்சார்கள், என்ன செய்கிறார்கள் அம்மா? அப்ப முதலாவது கிடைந்த அமிர்தத்துல யார் ஐயா வந்து பிறந்த, யாரு யாரம்மா வந்து பிறக்கிறாள், மூத்தவா யாரு 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 இந்த இருக்காரு, எங்க அண்ணாச்சி யாரு, உடுக்குறா கொமஸ்தா. சரி, அக்கா தான் மூத்தவா வந்துட்டான். யாரு யாரம்மா வந்து பிறக்கிறா? அவ அக்கா தான் நித்ரா தேவி. அம்மா நித்ரா தேவியானவள் வந்து பிறக்கிறாள் அல்லவா? நித்ரா தேவினா என்ன என்ன என்ன, யாரு யாரு அவளை வந்து ஒரு எகழ்த்தனமா பேசப்படாது. சரி, அதாவது உறக்க இல்லாத மனுஷனுக்கு சீக்கு பிடிச்சிரும். சரி, 24 மணி நேரம் தூங்கப்படாது. ஆமா, அதுக்கு 24 மணி நேரமும் தூங்கினா மாமி என்ன சொல்லும்? என் வீட்டை உறங்கி கிடக்க வந்துட்டா வந்த நாள்ல இருந்து கொலமடிச்சிருவாங்க. ஆமா, எந்த நேரத்துல கூட்டு வந்தோம்னு தெரியல. சரி, வந்த நேரத்துல இருந்து உறங்கி கிடக்க பாரு. அந்த வார்த்தையை கேட்கப்படாது, சொல்லத்தானே செய்யும் பெரியாளு. கரெக்டா வேலை பாக்கணும். சரி, அடுத்து தூங்கி முடிச்சா தான் விடிய கால இப்படி வந்து இருக்க முடியும். ஆமா ஆமா, இல்லன்னா நல்லாவே இருக்காது. சரி, ஆண்டவன் பார்த்தாரு, என்ன செய்கிறார் ஐயா, இந்த அம்மாவை உலகத்துல விட்டா உறங்கிருவான்னு சொல்லி, எல்லா மனிதர்களையும் உறங்கி கெடுத்துருவான்னு சொல்லி பின்னால நடு முதுகுல கொண்டு வச்சுட்டாரு. சரி, நினைக்கும் போது வருவா. ஆமா, மனிதர்கள் எப்ப எப்ப தூங்கணும்னு நினைக்காங்களோ அப்பப்ப அந்த நித்ராதேவி ஆனவள் வரணும் அல்லவா? ஏன்னா பசி ருசி அறியாரு நித்திரை சுகமறியாது. சரி, சாப்பிட்டாலும் வருவா. சரி, சாப்பிட்டாலும் வந்துருவா. சாப்பிடலாம் வந்துருவா அந்த அம்மா? ஆமா, தூக்கம் வராம இருக்கேன்னா என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? அந்தந்த டயத்துக்கு டீ காபி குடிச்சா சரி, தூக்கமே வராது. வரவே வராது. கண்ணையும் கெட்டாது, பின்னையும் கெட்டாது. அம்மா, சரி, கண்ணை கெட்டும், அதெல்லாம் கெட்டாது. சரி, அதனால இரண்டாவது பிறந்தாள் நச்சரவில் வெள்ளி கொண்ட நாராயணர் என் பெருமாள், சரி, நான்முகனும் சரஸ்வதியின் ஆவில் வைத்தார் வைக்கிறார்கள் அல்லவா என் பெருமாள். சரி, லட்சுமியை இதன் மார்பிலே தரித்துக் கொண்டார். சபாஷ், பகவானும் பார்வதியை பாக வைத்தார். சரி, மும்மூர்த்திகள் மூன்று பேர்களும் தன் உடலிலே அடக்கிக் கொண்டார். தன் உடலிலே அடக்கிக் கொண்டார்கள் அல்லவா? நாலாவது கிடைந்த அமிர்தத்தில் என்னையா வந்து பிறந்தது, என்ன என்னம்மா வந்து பிறக்கிறது, ஆரி ஷேடன் என்று சொல்லக்கூடிய ஒரு பாம்பானது. ஆமா ஆமா, பாம்பானது விஷத்தை கக்கிடுது. கேளுங்க, விஷத்தை கக்க காரணம் என்ன தெரியுமா? தேவர்கள் ஒரு புறமும் அசுரர்கள் மற்றொரு புறமும் நின்று, சரி, அந்த பாம்பை வச்சுதான் இழுத்து இழுத்து கிடையாங்க. அதுவும் பாத்துச்சு, முத அமிர்தத்துக்கு பாத்துச்சு, ஒண்ணுக்கு வழி இல்ல. சரி, ரெண்டாவது அமிர்தமும் பாத்துச்சு, வேறு கடைஞ்சா கடைஞ்சிட்டு போறாங்கன்னு விட்டுச்சு, விட்டுட்டு மூணாவது அவன் அமிர்தத்துக்கு கோபம் பொறுக்க முடியல, பாத்துக்கங்க. வந்துருச்சு, என்ன பண்ணா உள்ள இருந்து விஷத்தை கக்குது நச்சு. ஆமா, அதாவது என்ன என்ன எல்லாத்துட்டையும் குடி இருக்க முடியாது. ஆகா ஆகா,
அதனால ஒரு ஆலகால விஷம் வந்து பிறந்தது. சரி, பார்த்தார் பகவான். பகவான் என்ன என்னம்மா செய்கின்றார்? இந்த விஷத்தை பூமியில விட்டால் ஆமம்மா 7-14 லோகமும் பிழைக்காது. சரி, ஆண்டவர் விஷத்தை எடுத்து குடிச்சிட்டாரு. உயிரோட இருக்காரடா? இருப்பாரா? விஷம் சாப்பிட்டாரு, எப்படி இருப்பாரு? விஷம் குடிச்ச மனுஷன் உலகத்துல உயிரோட இருக்க முடியுமா? முடியாது. அப்படி பாதி உயிரோட இருந்து ஆஸ்பத்திரி போனோம்னு சொன்னா, சரி, மூக்குல ஒரு வாசு, அங்க இங்கே ஒரு வாச போட்டு பாதி ஊர் அங்கேயே எடுத்துருவாங்களே. வாசு போட்டு எடுத்துருவானா உயிரை? சரி, ஆமா, விஷம் குடிச்சு உயிரோட இருக்க முடியுமா? ஆஹா, முடியாது. சரி, அப்ப விஷம் சாப்பிடும் போறி என்ன என்ன என்ன? பக்கத்துல இருந்தாலே எங்க அம்மா பார்வதி, தாயாகப்பட்ட பார்வதியானவள், அந்த மனுஷன் இருந்தா தானே பூ போட்டு வைக்க முடியும். சரி, மேலும் போகல கீழும் போகல. மேலும் போகல கீழும் போகல. இதுல ஒரு கண்டம் இருக்கா? இருக்கு. அந்த கண்டம் பார்க்க வேலை தானே இந்த பார்வை பார்க்க. இருக்க போய் தான் அந்த ஸ்பீடு எல்லாத்துக்கும் இருக்குல்ல. அதான் ஆண்களுக்கு தான் உண்டு. சரி, எங்களுக்கு கிடையாது. கிடையாதுமா? ஏன்னா உங்களை காப்பாத்தி வச்சதே இவங்க தானே. அதனால ஆண்டவன் பார்த்து என்ன என்ன என்ன? அப்ப இந்த அம்மா தொண்டைக்குழிய பிடிச்சால அந்த விஷம் வந்து சரி நீல நிறமா ஆயிடுது. ஆமா, விஷத்தை பிடிச்சு ஒரே இடத்துல உறைஞ்சு வச்சோம்னு சொன்னா நீல நிறமாகவே மாறியதல்லவா? ஆமா, திரு நீலகண்ட ஈஸ்வரன் என்று ஒரு பெயர் கொடுத்தாங்க. சரி, அப்படி இருக்கும் போது இருக்கக்கூடிய வேலையில் நஞ்சை சாப்பிட்ட காரணத்தால் சரி நஞ்சுண்ட நாயனார் என்று ஒரு பெயர். சபாஸ். அதாவது பங்கு வச்சு சாப்பிடலாம். சரி, பசி தீரும். ஆமா, பங்கு வச்சு சாப்பிட்டோம்னு சொன்னா பசி தீந்துரும். கொடுத்துருவான். ஆமா ஆமா. இருந்தாலும் அந்த மனசுக்கு கொடுக்க என்ன இருக்குமா? அந்த எண்ணம் என்னைக்கு வர? இருக்காது, இருக்காது, இருக்காது அல்லவா. அந்த எண்ணம் எல்லாம் இருந்தா என்ன, நம்ம ஏன் இங்க இருக்க போறோம்? அதனால சரி ஆண்டவன் பார்த்தா என்ன என்ன செய்கிறா? ஏன்னா இம்மாவோ மச்சா வந்தா தான் முடியும். சரி, இந்த அமிர்தத்தை யாருக்கு கொடுக்கணும்? யாரு யாருக்கம்மா? தேவர்களுக்கு சொந்தம். சரி, இருக்கிற முரட்டு குணம் பிடிச்ச அசுரர்கிட்ட. ஆமா, முரட்டு குணம் பிடிச்சவர் கையில இருக்கிறது அல்லவா? அப்போ என் பெருமாள் கோபால கண்ணனை தேவர்கள் நினைத்தார்கள். தேவர்கள் நினைக்கிறார்கள். அப்ப என் பெருமாளுக்கு அசை ஒரு 16 வயசு பிள்ளை வந்து நினைச்சுக்கோன கரைச்சி கொடுத்தா கொடுத்து அடிச்சுக்கிடுவான். இப்ப பாரு பிள்ளை எப்படி வந்து நிக்கானு? ஒரு வாய்க்கு ரெண்டு வாய் மாறி மாறி பேசதானே செய்யும். ஏன்னா பெண்ணுன்னா பியாய் கூட மனை இறங்குவான். பெண்ணுனா பியாய மலை இறங்குவான். அப்புறம் மனச இறங்க மாட்டான். இருக்கட்டும். அவன் தூக்கி ஆவத்து போட்டு ஓடிடுவான். வெளியே வர மாட்டாரு.
அவனுக்கு பொண்ணுனா பிடிக்காது, அலர்ஜி. சரி, அதனால என்னையா, அதாவது ஆண்கள் மயங்காத பொருள் இருக்கா என்ன? ஆண்கள் மயங்காத பொருள் சொன்னா என்ன, என்ன பொருள் அம்மா? ஒண்ணு மது. சரி, ஒண்ணு மாது. மது என்றால் குடிப்பழக்கம். அம்மா 24 மணி நேரமும் போன கோயில்ல எக்குக்க தாத்தா வைப்பாரோ குடிப்பாரோ, அதுதான் குடிப்பழக்கம். இருக்குது அரைக்கட்டிங்கி. சரி, அதுலயும் பாதி முக்கா பாட்டில தண்ணியை ஊத்தி வச்சு உள்ள அடிக்க, உள்ள கீழே இறக்கி வைக்க. சரி, அவருக்குள்ளது அவர் அடிக்காரு. அதனால சரி. அடுத்து என்ன? மாது. ஓ, மாது என்று சொன்னால் என்ன, என்ன பெண்? ஓ, இந்த உலகத்துல ஆணா பிறந்தாச்சுனாலே சரி. சரி, ஒண்ணு பெண்ணுக்கு அடிமையா இருப்பான், குடிக்கு அடிமையா இருப்பான். என் பெருமாள் எப்படி வர்றார் தெரியுமா? அம்மா வருகிறார் 16 வயசு பெண்ணு மாறி. ஓ, 16 வயது பெண் போலே வடிவம் கொண்டு. ஒரு பெண்ணாய் இருந்தால் சரி, புன்னகையும் வேண்டும். புன்னகையும் வேண்டும். புன்னகைனா என்னது? அம்மா, புன்னகைன்னு சொன்னா எந்த நேரம் மூஞ்சம் என் பெருமாள் அப்படி கிடையாது. என்ன செய்கிறார் ஐயா? சும்மா யார வேணாலும் மயக்கிருவார். எப்படி வர்றார் தெரியுமா? எப்படி அம்மா வருகிறார்? Yeah.
அழகு. ஏ அம்மா எப்படி வந்தார் பாத்தீங்களா, ஒல்லை அழகம்மா. அப்போ என்ன 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 இந்த அசுரர்கள் என்ன நினைச்சாங்க, என்ன என்னமா நினைக்கிறார்கள், ஒரு தரவான வாங்கி சாப்பிடுங்க சரி புள்ள கைட்ட. என்ன என்ன பாயசனா இருந்தாலும் பாயாசமா மாறிடும், பாயசனா இருந்தாலும் பாயாசமா மாறிடும். உடனே பார்த்தார்கள், சரி ராகு கேது என்று சொல்லக்கூடிய இரண்டு அசுரர்களும் இரண்டு அசுரர்களும் தேவர்களை போலே வடிவம் கொண்டும் சந்திரனும் சூரியனும் சரி ராகு கேது இருப்பறை சரி கண்ணனிடம் அம்மா கஞ்சாட காமிக்காம் கஞ்சாட காமிக்கலாம் அல்லவா. அப்ப அந்த காலத்துல கண் அடிச்சிருக்கான். ஆமா அந்த காலத்துல கண் அடிச்சிருக்காங்க. அப்புறம் இப்ப சொல்லவா வேணும், அந்த காலத்துல கண்ணடி யாருக்கு தெரியும், கண்ணடிக்கும் தெரியாது ஒண்ணும் தெரியாது. அதானே இப்பந்தான் கண்ணை அடிக்கா அவன் எல்லாத்தையும் செல்லுல அடிச்சிருதானே, செல்லுல முடிச்சிருதானே. அம்பரவு இந்த இளவே செல்லு இன்னைக்கு வந்துச்சு, அன்னையோட முடிஞ்சது. அதனால சரி அப்ப என்ன நினைச்சார்கள், ரெண்டு பேத்துக்கும் சண்டை. ஆமா ஆமா ரெண்டு பேர்களுக்கும் சண்டை ஏற்படுகிறது அம்மா. சண்டை வந்தா என்ன செய்யறோம், ஆமா சண்டை வளர்ந்துச்சுன்னு சொன்னா சரி நம்ம போட்டு நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு சொல்லி ஓரத்துல நின்னா நமக்கு நல்லது போயிரணும். ஆமா நம்ம மச்சான் தானே அடிக்காமனு சொல்லி நம்ம போய் தடுக்க போனோம்னு சொன்னா நமக்கு ரெண்டு அரை கொடுத்துருவான், அது ஏக்கு தேவையில்லாத வேலை. அப்ப என் பெருமாள் என்ன செய்தார் தெரியுமா, என்ன என்னம்மா செய்கின்றா, கையிலே இருக்கக்கூடிய சங்கு சக்கராயுதத்தை எடுத்து எடுத்தல்லவா அந்த அசுரர் பேரில் ஏவினார். சரி அப்ப எப்படி வருகிறது கண்ணன் சக்கரம், எப்படி எப்படி அம்மா வருகிறது, கிரு கிரு என்று சொல்லி ஒரு குறைய என்று சொல்லி வர உதையா வந்தது சரி அசுரர் தலையை அறுத்தது, அசுரர் தலையை அறுத்தது அல்லவா. இப்படி இருக்கும் போது சரி பூவன பாதாள லோகத்தை அரசாண்டு வரக்கூடிய ரிஜுமுகாவர்ணனும் தேவி ஆகியபட்டும் ஆண்டவன் பகவானை நோக்கி தவம் இருக்க தவம் இருக்கிறார்கள். அந்த காலத்துல சரி எந்த கதை எடுத்தாலும் சரி பிள்ளைக்கு தட்டுப்பாடு. ஆமா அந்த காலத்துல எந்த கதை எடுத்தாலும் பிள்ளைக்கு தட்டுப்பாடு. இப்ப கட்டுப்பாடு பண்ணி சரி அக்கா மாசமா இருக்கா, ஆமா அவளுக்கு அடிச்சிருக்கு யோகம், யோகம் இருக்கு, மூணாவது பிள்ளை ஃப்ரீ. ஆமா ஆமா சும்மா பாத்துக்கலாம், குழந்தைக்கு தட்டுப்பாடே இருக்க கூடாது, பிள்ளைக்கு தட்டுப்பாடே இருக்க கூடாது. அந்த ஊருக்கு பேர் வச்சிருக்காங்க பிள்ளை குளம்னு. ஆமா பிள்ளை குளம்னா சும்மா வா, பிள்ளைல பாத்தே குழந்தைக்கும் தட்டுப்பாடு கிடையாது பிள்ளைகளுக்கும் தட்டுப்பாடு கிடையாது, அதானே வேணும். சரி அப்ப கண்ணனுடைய சங்கு சக்கராயிரம் காரணத்தால காரணத்தினால ராஜுரைவன் முடியானவள் ஆமா அவள் அன்றே முதல் குள்ளி வரதாளர் கிளையாளர் ஒரு மாதம்
விசுவாசம் இருக்க முடியல. அவளை இருந்து பாக்கா அன்னதானத்துல பச்சடி நிறைய சாப்பிட்டுருப்பாளோ, திட்டுமுட்டுல அடிச்சுட்டு வருது. அதானே எட்டாவது மாசம் அவளுக்கு இருக்க முடியுமா? முடியலையா அம்மா? அங்க இங்க உருளுதான். சரி, ஒன்பதாவது மாசமாச்சு. அவளுக்கு ஒன்பதாவது மாசத்தையில நெய்யவனே தெஞ்சமன்றாள். பத்து மாசம் அம்மா அங்க சுத்தி இங்க சுத்தி பத்து மாசம் வந்துருச்சுமா. அவா இருக்கா? அம்மா அவளை பிடிச்ச நேரம் ஒத்த உயிரா இருக்க நமக்கு இந்த ஒரு வாய் சோற சாப்பிட முன்னு அடிச்சுட்டு வருது. அம்மா அவ தாயும் பிள்ளைமா இருக்க, அவளால இருக்க முடியுமா? அப்படி அவளை இருந்து பாக்க இப்படி பாய் பிடிச்சு உட்காருன்னு ஆசைதான். பாய் போட்டாலே உங்களுக்கு வந்துரும் தூக்கம். எங்கிட்ட கேளுங்க, தூண பிடிச்ச வண்ணமா இருக்க. அதான் கொஞ்ச நேரம் அழகா இருந்தா இப்போ கொட்டாயி வந்துட்டு வந்துடும். நித்ராதேவி வராம இருப்பாள அவளுக்கு எட்டு மணிக்காக கெட்டு பாரு. சரி படுத்தாலும் படுக்க மாட்டேன். அந்த காலத்துல ஒரு புள்ள பெத்து எடுக்கணும்னா, ஒரு குழந்தை பெத்து எடுக்கணும்னு சொன்னா வீட்டு சத்த வெளியே கேட்காதான். வீட்டு சத்த வெளியே கேட்காமே குழந்தை பெத்து எடுத்துருவாங்க. ஏன் வாயில என்ன ஒட்டிடுவாங்களா? அப்படி இல்லம்மா, அந்த காலத்து ஆளுக்கு ஆரோக்கியமா இருந்திருக்கு. மருத்துவகுல பெண் வந்து பிரசவம் பாப்பாங்களாம் அந்த காலத்துல. இருபத்தஞ்சு பிள்ளைகள், பன்னெண்டு புள்ள வத வதான சும்மா பெத்திருக்காங்க. மத்தாள ஏமா சொல்லி எங்க பாட்டியே பதினஞ்சு பிள்ளைக்கு தாயா இருந்திருக்கா. நல்லா இருக்காளா? அந்த கண்டம் மேனி அனுகுறையாம இருக்கு. நல்லா இருக்கட்டும் எங்க அம்மா. அதனால அடி வாடியம் வருத்து வருதுவா என்ன என்ன இறகு வாய் தெய்வம் தவளைக்கு அந்த பிள்ளையோட பேர் வேணா. ஆமா ஆமா, அந்த பிள்ளையை பெத்து எடுப்பன அந்த பிள்ளையோட பேர் வேணா. இந்த வேதனை தெரிஞ்சா ஆமா அந்த மனுஷனுக்கு கழுத்தே நீட்டி இருக்க மாட்டேன். மனுஷனுக்கு கழுத்தை நீட்டி இருக்க மாட்டேன். நான் எங்க அப்பாவுக்கு பிள்ளையாவே பிறந்திருக்க மாட்டேன். கல்யாணம் உடனே என்னமா கருப்பியா இருந்துச்சாம். கல்யாணம் சொன்னே கருப்பிட்டே இருக்கத்தாமா செய்யும். இப்ப மூணு பிள்ளைய பெத்த பிறகு கசக்குங்காரு. அப்படி சொல்லக்கூடாது. என்ன சொல்ற தெரியுமா? என்னம்மா சொல்லுகிறா? அம்மா அஞ்ச வேண்டாம் பத்திர வேண்டாம் சஞ்சீனா கொஞ்சி மாய மருத்துவா என்ன இவளுக்கு வேதனை தாங்க முடியல. என்னம்மா பண்ண? அவ பத்து பிள்ளை பெத்திருக்கா. அவளை பாரு, அண்ணு கண்ட மேனி அணுகுறையில. பத்து பிள்ளை பெத்திருக்கா, அண்ணு கண்ட மேனி அணுகுறையிலன்னு சொல்லுறீங்களா? ஆமா. அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? என்ன? எந்த வீட்டு அக்கா இருந்திருக்காங்க. சரி, அவங்க மூணு பிள்ளைக்கு தாயா இருந்திருக்காங்க. சரி, என்ன பண்ணிருக்கா? பாதகத்தி நேரம் தண்ணி கிடக்க போயிருக்கா கிணத்துக்கு. ஆட்டு போற? ஆமா. அங்க இருந்து போனவங்க சும்மா இருந்தாங்களா? ஆஹா, இருக்க மாட்டான். ஏத்த வீட்டுக்காரன் பாத்திருக்கான். ஏத்த வீட்டுக்காரன் சொந்தக்காரன் வந்திருக்கான். சரி, பிள்ளை நல்லா இருக்கால. ஆமா. அந்த வீட்டுக்கு என்ன பண்ணிருக்கா? தாம்பழ தட்டு, தாம்பழ பழம், தாம்பழ தட்டு மேல. சரி, நல்லா மாதுளை பழம், ஆப்பிள் பழம், வெத்தலை பாக்கு, வாழை பழம் எல்லாத்தையும் வச்சு வீட்டு பின்னாடி போயிட்டு இருக்கான். மூணு பிள்ளை பிடித்த போய் அவனுக்கு தெரியாம ஏன்னா அவன் குங்குமத்தை எங்க வச்சிருக்கா? பாதகத்தை இப்படி தலை இழுத்து இதுல வச்சு இப்படி மூடி வச்சிருக்கா. மூடி வச்சுக்கிட்டாளா? கொஞ்சம் வயசுல இப்படி ஒரு பொட்டு வச்சானா தான் கல்யாணம் முடிஞ்சிருக்கு தெரியும். ஓ, சரி. தாலி ஊடுதுன்னு சொல்லி பாத்து பத்த போட்டிருக்கான்.
அப்படி அம்மா மெட்டி போட்டா கால்ல நகம் அறுத்துன்னு சொல்லி மெட்டி கலஞ்சாங்க வச்சிருக்காங்க திண்ணையில. சரி ஆமா இவங்க என்ன பண்ணிருக்காங்க, வீட்ல தாமல தட்டோட போயிருக்காங்க. அவன் போத்தானே செய்வான், அவன் போய் நிக்க அவன் பின்னால இருந்து ஓடி வருது மூணு பிள்ளைகளும். சரி அம்மா என் அம்மான்னு சொல்லிட்டு அதற்கடுத்தபடியாக நமக்கு சண்மானவளைத்த செல்வச்சீமான் பூமான் புண்ணியவான் யாரையா? யாரு யாரு யாரம்மா? அதாவது என்ன 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 வைக்காட்டூர். வைக்காட்டூர் நன்னகரிலே வாழ்ந்து வரக்கூடிய எனக்கு தெரியும் போயிருக்கும்ல. அப்படி அதனால சரி வைக்காட்டூர் நன்னகரிலே வாழ்ந்து வரக்கூடிய நந்தினி நந்தினி அவர்கள் அவர்கள் சரி 20 ரூபாயை கொண்டு வந்து நம்மளது வில்லிசை குழுவினர்களை பாராட்டி 20 லட்சமாக பரிசளித்த காரணத்தினால் நமக்கு செல் நம்பர் தந்திருக்காங்க. அண்ணாச்சிட்ட கொடுத்துறேன்மா. சரி அவர்கள் குடும்பம் குலகோத்திரங்கள் வழி வழி வம்புஷங்களும் செய்து வரக்கூடிய தொழில்களும் எப்படி வாழ வேண்டும், எப்படி எப்படி அம்மா வாழ வேண்டும். வாழ வேணும் குடும்பம் சரி குலகோத்திரங்கள் ஆமா வழிவழி வம்முஷங்கள் வழிவழி வம்முஷங்களும் செய்து வரக்கூடிய தொழில்கள் அப்படி திஷ்ண மகாளியுடைய கிருபையினால் சரி அன்றும் வாழ்க இன்றும் வாழ்க என்றென்றைக்கும் நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வத்தோடு 16 செல்வங்களையும் பெற்று நீ டூட்டி கால வாழ்க வளர்க என வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம். அப்படி இருக்கும் போது இருக்கக்கூடிய வேலையில் இந்த மருத்துவ சொல்றா என்ன சொல்லுகிறா, அம்மா தாயே தலப்புள்ள சூழி தயங்கால. ஆமா தலப்புள்ள சூழி நீனே தயங்கலாமா தாய். ஆமா ஆமா இதுக்கு எடுத்து இருக்கே பண்ண உனக்கு காலம் பேக்கு கட்ட பையனா தூக்கிட்டு வந்துருவான். சரி இது தலை சுமையா சூக்க முடியும், முடியுமா முடியுமா? நீ தான் இந்த வேதனை அறிவிக்கணும், எங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. முடியாது முடியாது பிள்ளை பக்கம் தானே தெரியாது அதோட வேலை. அதோட வேலை நாம லேசா சொல்லிட்டு போயிருவோம். நாளும் நல்ல நாளாக இருக்கும் போறி நல்ல நாளா இருக்கக்கூடிய வேலை அந்த பாட்டிலே தங்கைத்த பாட்டா என் பாட்டா அம்மா தாயே
பாட்டில எதுக்கு போட்டா கைத்த? நான் என்ன நினைச்சேன் தெரியுமா? என்ன? வேதனை தாங்க முடியலன்னு சொல்லுதா? சரி, யாரு எடுத்து போட்டால் நாளும் நல்ல நாளாக இருக்கும் போறீங்க. ஆண்களுக்கு பிறந்த ராசி பெண்களுக்கு அதாவது பிள்ளைக்கு பிறந்த முடி எடுப்பாங்க. இப்போ ஏழு மாசம் ஆனா என் பிள்ளைக்கு சளி பிடிக்குன்னு போய் எடுத்துருதா? ஓ, ஏழு மாசத்துலயே வா. ஆமா, சரி. அடுத்து என்ன பிள்ளைய அந்த காலத்துல 6 வயசுக்கு ஆனப்பறதான் பள்ளிக்கூடத்துல கொண்டு விடணும். 6 வயசு முடிஞ்சதுக்கப்புறம் பள்ளிக்கூடத்துல கொண்டு போய் சேர்த்திருக்காங்க. இப்ப 2.5 வயசு தாச்சு. ஆமா, ஏக்கா என் பிள்ளைய பாத்துக்கோ. கொஞ்ச நேரம் பாத்துக்கோ. நான் குளத்துல போய் வாரங்க. வாரங்க, கொஞ்ச நேரம் பாத்துக்கோ. என்ன செய்ய? சரி, பிள்ளை லிம்ஸ் அப்படி. அது 6 வயசு ஆனாலும் பிரச்சனை இல்லம்மா. சரி, இப்ப அப்படி இப்படி இப்படி பண்ணனா தான் நல்லா இருக்கும். அடடா, இப்படி போய் காது எட்டணுமா? ஆமா, உங்களுக்கு கிட்டிருக்கா? எனக்குலாம் உடனே எட்டல. சரி, ஆமா, 5 வருஷமே மட்டுமே ஒன்னா பிடிச்சிட்டு பாலாட்டிச்சுட்டு மாறி மாறி படிச்சிருக்கு. அப்படியா? ஆமா, இப்படி இப்படி காது எட்டணும்னு சொன்னா தான் நமக்கு சொல்லி தருவாங்களாம். அதுதான் காது வளரணும். ஆமா, கை வல்லமையால் பிறந்ததனால் வல்லவன் என்று ஒரு பெயர். சரி,
அடுத்து தேவர்கள் தூண்டுகோளால் பிறந்ததினால், தூண்டுகோளால் பிறந்த காரணத்தினால், தூண்டுவர் ராட்சதன் ஒரு பெயர், சரி, அரசு செய்ய பிறந்த பிள்ளை, அரசு செய்ய பிறந்த குழந்தை அம்மா, அரக்கர் குலத்திலே பிறந்த பிள்ளை, சரி, என்ன பேரு, என்ன பேரு, என்ன பேர் கொடுக்கிறார்கள் என்று கேட்டா, வல்லரக்கன். ஏ அப்பா, வல்லரக்கன், வல்லரக்கன் என்று பேர் நாமத்தை சுட்டுகிறார்கள் அல்லவா, வல்லரக்கன், சரி, என்று பெயர் கொடுத்து, பெயர் கொடுத்து அவனுக்கு ஐந்து ஒரு பிள்ளைய கொண்டு, அம்மா, ஸ்கூல்ல சேர்க்கணும்னா, அம்மா, பள்ளிக்கூடத்துல கொண்டு போய் சேர்க்கணும்னு சொன்னா, அதாவது என்ன, புரட்டாசி மாதம், ஓ புரட்டாசி மாதம், சரஸ்வதி பூஜை அன்னைக்கு சேர்க்கணும், ஓ தாய் சரஸ்வதி பூஜை அன்னைக்கு சேர்த்தோம்னு சொன்னா, உள்ள கவர்மெண்ட் சம்பளம் வாங்குவானா, அம்மா, கவர்மெண்ட் சம்பளம் தான், சரி, இப்ப என்ன, அதை விட குறைஞ்ச வாங்குதான், எங்க அப்பா என்ன நேரத்துல கொண்டு போய் சேர்த்தாருன்னு சொல்ல, ஞாயிற்றுக்கிழமை கொண்டு போய் சேர்த்தாரு, வாத்தியார் இல்ல, ஒருத்தர் இல்ல, சரி, அவர் அன்னைக்கு அங்க சேர்க்க போய் தான் இன்னைக்கு அங்க இறகம் அப்படின் உங்க கூட வந்திருக்கு, ஓ கொமஸ்தா கூட சுத்துதியோ, அதனால இந்த வல்லரக்கன் சொன்னது போலே நீ சொல்லணுமடா, அப்படியே ஆகட்டும் ஐயா, அறிவோம் நன்றாக, சரி, குரு வாழ்க, அம்மா, குருவே துணை, போகும்போது கண்டுகிட மாட்டான், அப்போ இந்த வல்லரக்கனை படிக்கிறது சொன்னார், படிக்க வைக்கணும்னு சொல்லி, அப்பந்தா வாத்தியார் பார்த்த உடனே, இன்னைக்கு என்ன எனக்கு தெரியும், அதாவது ஜில்லா கலெக்டர் தென்காசி மாவட்டத்துக்கு வராருன்னு எழுத சொன்னாங்க, டீச்சர், சரி, என்ன எழுதுனா, என்ன எழுதிருக்கா, ஜில்லா கலெக்டர் தென்காசிக்கு மாவட்டம் வராருன்னு எழுதிவிட்டா, அவ்வளவுதான், படிப்பு போச்ச, அதுல இருந்து இப்ப சுத்தி 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 வாரா, சரி, எங்க வர, இந்த வல்லரக்கன் என்னையா படித்து வருகிறான், என்ன மகச்சு வருகிறான், நான்கு நல்ல வேதங்களா, வேதங்களா, ஆறு நல்ல சாஸ்திரமா, சாஸ்திரமா, தொண்ணூத்தாறு தத்துவமா, தத்துவங்கள், நூத்தி எட்டு அகமங்கள், ஆகமங்கள், படிப்பே கிடையாது,
நான்கு வேதம். ஆமா, ஆனாவுல ஆரம்பிச்சு அக்கனா வர அர்த்தம் தெரிஞ்சு வச்சிருக்கான். ஆமா ஆமா, ஏழு ஆரம்பிச்சு கடைசியா இருக்க இசட் வரைக்கும் எக்ஸ் வரைக்கும் எல்லா வரைக்கும் ஒய் வரைக்கும் எல்லாத்துக்கும் அர்த்தம் தெரிஞ்சு வச்சிருக்கான். தொடர இங்கிலீஷ் எல்லாம் பேசுதான். அப்ப இங்கிலீஷே கிடையாது, கொஞ்சம் முன்ன விட்டோம். ஆமா, எங்களுக்கெல்லாம் தெரியாது. சரி, அதனால என்னையா வயசு 21. இப்பதானே நம்ம வயசு கிட்டத்தட்ட நெருக்கி வரோம். ரொம்ப மீச குறும்பு பார்வை. ஓ, அரும்பு மீச குறும்பு பார்வை அப்படின்னு சொன்னா ரெண்டு கட்ட வயசு இல்லவாது. புள்ளைய கடையத்துக்கு போச்சானா இவன் எங்க போவான்? கடையத்துக்கு போச்சோன்னு அப்படி கடையா வழியா போய் தெங்காசி சுத்தி சத்திர வந்து குற்றாலம் போயிருவான். குற்றாலம் போயிருந்தானா? ஏன்னா அங்கத்தானே இப்ப பிள்ளைகள் ரகரகமா வரால. அங்கத்தானே இருக்கு ஓம் சக்தி பராசக்தி காலேஜ். அதான் அங்க காலேஜ் பக்கம் போனோமா ரவுண்ட் அடிச்சோமா வந்தோமா இருக்கோம். சரி சரி, அப்படி இருக்கும் போது இருக்கக்கூடிய வேலையில் தாயும் தகப்பனும் பிள்ளைக்கு ஒரு கல்யாணத்தை முடிக்கணும். ஆமா ஆமா, கல்யாணத்தை முடித்து வைத்தோம்னு சொன்னா சரி. ஆமா, நம்ம கையால முடித்து வச்சோம்னு சொன்னா சந்தோஷமா இருப்பான். ஆமா ஆமா, நம்ம கையால முடித்து வச்சோம்னு சொன்னா கொஞ்சம் சுருளும் வரும், வீட்டுக்கு கொஞ்சம் சொத்து வரும். கேக்க 1 மணி நேரம் ஆயிரும். இதே அவனா நம்ம முடிக்காம இருந்தோம்னு சொன்னுங்க. சரி, அவனை போட்டிருக்க சுடிதாரோட வீட்டுக்கு கூட்டி வந்து வச்சிருவான். ஆமா, கூட்டி வந்துருவான். இதுதான் என் பொண்டாட்டி, இதுதான் பில்ல, பத்திரமா பாத்துக்க. கூட்டி வந்துருவியா? கஷ்டம் இருந்தா இரு, கஷ்டம்னா வெளியே போயிரு. சரி ஆமா, அதனால நம்மளா பார்த்து முடிச்சு வைக்கணுமா அப்படின்னு சொல்லி. சரி, வட்ட நல்ல பட்டு காரி சரிக பட்டு சேலக்காரி, வட்ட நல்ல பட்டு காரி சரிக பட்டு சேலக்காரி, வணுயிர சூழக்காரி வணுயிர சூழக்காரி, வந்து நின்னா ஜால காளி, லட்சண மகளி அம்மா நீ எழுந்து ஓடி வாமா, லட்சண மகளி அம்மா நீ எழுந்து ஓடி வாமா, லட்சண மகளி அம்மா நீ எழுந்து ஓடி வாமா, லட்சண மகளி அம்மா நீ எழுந்து ஓடி வாமா. வண்ண வண்ண பட்டு உடுத்தி வகவகையா பூவ சுத்தி, வண்ண வண்ண பட்டு உடுத்தி வகவகையா பூவ சுத்தி, கொரப்பல்ல காட்டிக்கிட்டு கொரப்பல்ல காட்டிக்கிட்டு கோரி சடைய விரிச்சுக்கிட்டு, எங்க முத்தாரம்மா நீ எழுந்து ஓடி வாமா, எங்க முத்தாரம்மா நீ எழுந்து ஓடி வாமா, எங்க முத்தாரம்மா நீ எழுந்து ஓடி வாமா, எங்க முத்தாரம்மா நீ எழுந்து ஓடி வாமா. தாயே இன்னல்கள தீர்ப்பவளா இருக்கன் குடி மாரியம்மா, குடத்துல நல்ல எண்ணெய்யா குளிக்க மஞ்சள் தாம்பூலமா, வாசன தரவியம்மா வாசன தரவியம்மா, வந்து நின்னா முத்தாரம்மா, எங்க முத்தாரம்மா நீ எழுந்து ஓடி வாமா, எங்க முத்தாரம்மா நீ எழுந்து ஓடி வாமா, எங்க முத்தாரம்மா நீ எழுந்து ஓடி வாமா, கொலச முத்தாரம்மா நீ எழுந்து ஓடி வாமா. பச்சக்கல்லு மூக்கூத்தியா பவளம் பதித அட்டிகையா, பச்சக்கல்லு மூக்கூத்தியா பவளம் பதித அட்டிகையா, பஞ்சு முட்டை வண்ணத்தில பஞ்சு முட்டை வண்ணத்தில பல பல கோபட்டாடையா, லட்சண மகளி அம்மா நீ எழுந்து ஓடி வாமா, லட்சண மகளி அம்மா நீ திரண்டு ஓடி வாமா, லட்சண மகளி அம்மா நீ எழுந்து ஓடி வாமா, லட்சண மகளி அம்மா அதனால சரி, பக்கத்து ஊர்ல சென்று பெண் பார்த்து ஒரு கல்யாணத்தை முடிக்கணும்னா சும்மா வருஷ கணக்கில் ஆகுமா?
அந்த காலத்துல. இப்போ கல்யாணம் முடிப்ப மாட்டான்னா ஏமா சும்மா ஆயிடுறேன், கல்யாணம் முடிப்போமா வேண்டாமா, கொஞ்சம் சொத்து சேர்க்கணுமா, சரி அங்க ரெண்டாம் தேரம் ஏடா முடிப்போமா, சரி ஏமா அரக்கனுக்கு பெண் பார்த்தார், வல்லரக்கனுக்கு பெண் பார்க்கிறார்கள் அல்லவா, அதனால அரகராஜ் யேசுவா என்று அணிவித்தார் மகங்கலியம். ஆமா ஆமா ஆமா, பவளக்கன்னி என்று ஒரு பெண்ணை பெண்குடியாளை அரக்கனுக்கு மணமுடித்தார். சரி, வாசம் புகழ் சூழும் உலகம் எல்லாம் வரிசை தவறியே ஆண்டுவார். நீதி நேர்மை கடமை கண்ணியம் கட்டுப்பாடுங்கிறது தெரியல. ஆமா, அப்படின்னா என்னன்னே தெரியாது அரக்கனுக்கு. ஏ சண்டாளம் பாவி வல்லரகன், ஏ அரக்கா வல்லரக்கா. அப்பாவுக்கு வயசாயாச்சுன்னா பிள்ளைகிட்ட குடுத்துடணும் பொறுப்ப. ஆமா ஆமா, எந்த ஒரு பொறுப்பா இருந்தாலும் சரி சரி. ஆமா, அப்பா தொழில பின்ன பையன் தான் வச்சு காப்பாத்தணும். ஆமா ஆமா, அப்படித்தான் எல்லாரும் காப்பாத்திட்டு இருக்காங்க நான் நினைக்கேன். இவன் என்னைக்கு கார் எடுத்து வச்சா ஏ அரக்கா, அங்கார ஆளிரல்ல உருண்டைய வாஞ்சோ போட்டான அதனால என்ன செய்கிறான்
வரிய நிறைய போட்டான். ஆமா ஆமா நிறைய போடுறோம்னா எப்படி நீ நடந்தாலும் வரி கொடுக்கணும். அவன் முன்னால கோயில்ல கூட வந்துட்டா வரி கொடுக்கல கதவை பிடிட்டு வந்துருவாங்க. ஆமா 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 அது வேற விஷயம். வர துட்ட கொடுத்துட்டு தான் அவன் பிடிட்டு போனோம். சரி கோயில்ல இருந்து. ஆமா அதை போல. ஆமா இந்த அரக்க ஆட்சி சரியில்லை. அரக்க என்ன என்ன தருமாமா எண்ணுகிறான். ஒருத்தங்க ஆட்சி செய்தாங்கன்னு சொன்னா நம்ம நல்லா இருக்கணும், நம்மள வச்சு இந்த நாட்டு ஜனங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கணும். அது யாராச்சும் நினைச்சா சரி. ஆமா அந்த மனசு வராது. ஆனா அந்த வல்லரக்க என்ன தருமா நினைக்கிறான், கல்லற நான் போகும் வரை எனக்கு சில்லற வந்த வண்ணமாவே இருக்கணும்னு சொல்லுதான். அப்படி இருக்க முடியாது. ஆசை யாருக்காச்சும் வரலாமா? கல்லற போகும் வரை சில்லற வரணும்னு நினைக்கிறான் அல்லவா அரக்க. ஆமா ஐயா அதனால சரி எங்க அப்பா ஆட்சி செய்யும் போது கை கட்டி சரி வாய் பொத்தி ஆமா எல்லா மக்களும் கொண்டு வந்து கொடுத்தாங்களே. அவங்க அப்பா ஆட்சி செய்யும் போது மக்கள் எல்லாம் அப்படி பகுதி பணம் கொண்டு வந்து கொடுத்துக்க காரணம் என்னன்னு சொன்னா, அவங்க அம்மா இருக்காளே அம்மாளுக்கு ஆறு வேளை பூஜை செய்வாங்களா? அவங்க அப்பா அம்பாளுக்கு ஆறு கால பூஜை அழகா நடத்துவாரு. அழகா நடத்துவாங்க. யாரு யாரு வல்லரக்க அப்பா பெரியாட்கள் இருக்கக்கூடிய இடத்தை எம் பெருமாளுக்கு ஒப்பத்தமா நினைக்கிறோம். அப்படியா நினைக்கா? கிளவே இருக்க இடம் கேடு அங்க போகாத அப்படிங்க. ஓ இவசே உளுப்புளுப்பு தாங்க. கொஞ்ச நேரம் உட்காந்து போன பார்த்தோம்னு சொன்னா ஏல நம்ம போனதான் பாக்கணும் எங்களுக்கு தெரிய மாட்டேங்கி. சரி அவிட்டதான் பேசிக்கிட்டு இருக்கோம்னு நினைச்சிட்டு தாங்க முடியல. அதான அரசனும் தெய்வமும் ஒண்ணுன்னு சொல்றான். சரி அரசனும் தெய்வமும் ஒன்னாகுமா? ஒன்னாகுமா ஒன்னாகுமா. ஆகவே ஆகாதல்லவா ஆகாதல்லவா. நான் திருநார் பூசல நீயா பூசிருக்க அள்ளி. ஆமா ஆமா அம்மா கால விழாத என் கால விழு. ஏ வா முடியும் பிற எங்குடி மழை வரும். அரக்க அப்படி நினைக்கானே? இல்ல நினைக்கானப்பா. அவன் பார்த்த உடனே என்னம்மா என்ன செய்யறான் தெரியுமா? என்ன செய்யறான் பாருங்க. மந்திரி மன்னேரானே வல்லரகே வல்லரகே ஒரு ஆசை. இன்னையில இருந்து எங்க அப்பா மாறி. சரி நானு உங்க அப்பா மாறியா? ஆமா உங்க அப்பா மாறியா? அம்மா உங்க அப்பா பேரு? ஆஹா சரி எங்க அப்பா மாதிரி. உங்க அப்பா மாதிரி எக்ஸாம்பிள் அப்படி சொல்லு. நானு உங்க அப்பா மாறிங்க சரிடு. அதாவது அப்பா மாதிரி. சரி அப்படின்னா அப்பா எப்படி எல்லாம் இருந்தாரோ அத மாதிரி இருக்குன்னு ஆசை. அதே மாதிரி இருக்குன்னு ஆசைப்படுதான். என்ன சொல்லுவாங்க? ஆமா சொல்லுவாங்க அல்லவா, தாய போல பிள்ளை நூல போல சேலன்னு. அப்படிக்கு தப்பாம பிறந்திருக்கான். அப்படி வர சொல்லுவாங்க. ஆமா சரி புள்ள பொட்ட பிள்ளை எல்லாம் அப்படி பேச மாட்டாங்க. இந்த ஆம்பளை பிள்ளைகள தான் அப்படி பேசுவாங்க. கண்ணு இருக்க போய் தானே பார்க்க முடியுது. என்னக்கா வீட்டு பாட்டி எப்படா கிளம்புவான்னு இருப்பா போலுக்கு. அது ஆனா அவன் பார்த்த உடனே மந்திரி அப்பா மக்க கிட்ட போய் துட்ட வாங்கிட்டு வா. சரி கஜனா காலியா இருக்கு. அரக்க எண்ணெய்க்கு கால் எடுத்து வச்சானோ. சரி அதனால உங்களுக்கு தர முடியாது. முடியாது முடியாது அல்லவா. அப்ப போயிட்டு வாங்க. ஆமா 56 தேசர்களிடமும் மந்திரி போய் கேக்கும். என் பேர சொன்னியா? ஆமா சொல்லி பார்த்த. அடிக்காத மட்டும்தான் குறையா? சரி ஆமா அடிக்காம பிடிக்காம அவமானமா ஏசுறான். அப்ட ஆமா ஆமா ஆமா. அவ என்ன சொன்னாங்க தெரியும்? மந்திரி
எனக்கு ஒரு ஆசை. ஏன் அரக்கா ஏதோ ஆசைன்னு சொல்லுது, என்ன என்ன ஆசைப்பா உனக்கு? ஏன்னா அவங்க கிட்ட போய் என்னால சண்டை செய்ய முடியல. ஆமா ஆமா, ஏன்னா 56 தேசத்து அரசர்களும் கூடி வந்து நின்னு சண்டை போட்டாங்கன்னு சொன்னா நம்மளால ஜெயிக்க முடியாது. ஒரு கைய தட்டு, ஆமா ஓசை வரும், ஓசை வரும் லைட்டா. சரி, எல்லாரும் சேர்ந்து தட்டுங்க. ஆமா, இந்த கூட்டத்தோட கோவிந்தா போடாங்க தெரியுமா? புளியம்பழம் தட்டின மாதிரி கள்ளீர் கள்ளீர் விழுந்துகிட்டே இருக்கும். புளியம்பழம் தட்டின மாதிரி இருக்குமா? ஆமா. சரி, அதனால என்னால அங்க இருந்து போயிட்டு வர முடியல. சரி, அப்ப நேருக்கு நேர் போரிடணும். ஆமா ஆமா, நேருக்கு நேர் போரிடணும்னு சொன்னா நம்மட்ட கொஞ்சமாவது படம் இருந்துச்சுன்னு சொன்னாதான் நேருக்கு நேர் போய் போரிட முடியும். பந்திய கண்டா முந்திராம் படைய கண்டா பித்திரா. ஆமா ஆமா, என்ன பண்ண அப்படியேப்பட்டதெல்லாம் நமக்கு வாக்கப்படும். சொத்துப்படை. சரி, சொத்துப்படை. ஆமா, சொத்துப்படை சொத்துப்படையும் தான் நம்மட்ட இருக்கு. ஆமா, மந்திரி சொல்லுதான் மன்னனிடம், ஐயா மந்திரி ஒரு மன்னனுக்கு வாய்க்க வேண்டும். ஆமா, ஒரு மன்னனுக்கு வாய்க்க வேண்டும். அம்மா, என்னது என்னது வாய்க்கணும்? என்னுடைய சொத்து சுகம் பொண்டாட்டி புள்ள உன் பொறுப்பு. மோகத்தை வெறுத்தால் மூன்றையும் வெறுக்கணும். ஆமா, மூன்றையும் வெறுத்தோம் சொன்னா முற்றிலும் சிறந்த முனிவர் ஆகலாம். இன்னைக்கு ருசிய மறந்தா ரிஷி. சரி, ருசி இல்லனா திங்காங்களா? ருசி இல்லனா ஒரு வாய் உள்ள போதா? நல்லாலம்மா. அதாவது உச்சியில இருந்து உள்ளாங்கால் வரைக்கும் என்ன செய்யறான்? சும்மா அவனை மாறி வர முடியாது. வர முடியாது. நெற்றியிலே அடித்தான். அம்மா, அவன் தவ இருக்கன்னு வீட்டை விட்டு வெளியே வரான். சரி, எப்படி இருக்க வீடு எப்படி இருக்கு? போற காரியம் வழங்கணும்னு சொன்னா. சரி, எதுக்கு வரவங்க நல்லா இருந்தாங்கன்னு சொன்னாங்க, நம்ம போற காரியம் வழங்க எங்க போனாலும். சரி, ஆனா இவன் வாசல விட்டு வெளியே வரான். அங்க யார் வர? எய்த் வீட்டு பாட்டி இருக்காளே. சரி, நரைச்ச முடியோட இருக்கா? சும்மாவா இருக்கா? சும்மா உத்திராட்சம் மாலை. சரி, கட்டினான் இடுப்பிலே காவி வேஷ்டி. ஆமா, காவி வேஷ்டியானது உன்ன கட்டியிருக்கான் தாயி. அந்த காலத்துல காவி வேஷ்டினா கட்டுது யாரு? யாரு யாரு கட்டுகிறா? கழுத்துல உத்திராட்சம் போட்டு. சரி, நெத்தியில ஒரு நாமத்தை போட்டு. நாமத்தை போட்டு கறிக்கு அடிமையே இருக்க மாட்டார். மாமிசத்துக்கு அடிமையே கிடையாது. இப்ப நல்லா காட்டுக்கறி எல்லா கறியும் தின்னு போட்டு ஞாயிற்றுக்கிழமை வந்து ஒரு வேட்டி காய் வேட்டிய கொடுத்துக்கிட்டாரு. சரி, அண்ணாச்சி கடையில காப்பிய குடிச்சிட்டு அவருக்கு ஒரு பெரிய நாமத்தை போட்டுருந்தான். அவருக்கு பெரிய நாமம் துட்டு வரும். நாமம் தான் வரும். அவன் தந்த வேசை களைந்து போட்டார் காவி வேசை
என்னாத எண்ணம்லாம் எண்ணிக்கிட்டு போயிட்டான் செல்ல பண்ண. என்ன என்ன நினைக்கிறேன் அறக்கேன். அதாவது இவன் நினைப்பெல்லாம் மாறிடுது. சரி மாறத்தானே செய்யும். கண்டிப்பா மாறணும் அல்லவா. வரும்போது ஜகணம் சரியில்லை. ஆமா வாசல விட்டு வெளியே வாரா. ஆமா ஆமா வாசல வெளியே விட்டு வெளியே வரும்போது அவனுக்கு பெருவரல இடிச்சு ரத்தம் வருது. ஏன் கீழே பாத்துக்க மாட்டான். கண்ணை புரடியில் வச்சு நடந்தாமடா. கண்ணை புரடியில் வச்சா என்ன செய்கிறார்கள் பாருங்க. அவன் மெய் வாய் கண் மூக்கு செவி. சரி இந்த கண்ணு இருக்கு பாத்தியா. கண்ணு இருக்குன்னு சொல்லிச்சு இங்க நல்லது நடக்கும். இந்த பாப்பா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா இங்க நல்லது நடக்கு. கிழங்கு இத பாக்கலாம் தப்பு இல்ல. கண்ணு போட்டு கூட அப்புறம் வயிறு வலிக்கும். இப்பதான் அத தந்துருவா. மூடி பாத்துக்கலாம் தப்பு கிடையாது. ஆமா அங்கூடி ஒரு கெட்ட காரியம் நடக்காத பாக்க கூடாது. தவம் கலஞ்சிரும் இல்ல. ஆமா மூக்கு இருக்குன்னு சொல்லி நாசில. ஆமா மூக்கு இருக்குன்னு சொல்லி மேக்கோடி பானி பொறி ஆகுது கலக்கோடி மாட்டுச்சாணி ஆகுதுன்னு நினைக்க கூடாது. சரி ஆமா தவம் கலஞ்சிரும் பாத்துக்கங்க. ஆமா ஆமா வாய் இருக்குன்னு சொல்லி இந்த ஓலப்பாயில மழை பஞ்ச மாதிரி வள 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 வளன்னு பேசிக்கிட்டே இருக்க கூடாது. தவம் கலஞ்சிரும் ஒரே சொல்லு மட்டும் தான். அரகரா சிவசிவான்னு மட்டும் தான் சொல்லணும். சரி அப்படின்னா தவம் இருக்க முடியும். அப்படியா. அரை நாளே. சரி ஆயந்த வல்லரேகன். ஆமா ஆ என்ன என்னையா செய்து வருகிறாய். என்னம்மா செய்கின்றாய். அந்த வாழிரல்லே வளர்ந்த வாழை வளர்ந்த மாளை தேரோடு மாளை ஓடுமா.
ஏற்றுமலை இறங்குமலை இறக்குமலை அப்பா இப்பதான் இருக்கு இறக்குமலை அடிவாரத்திலே வந்து சரி அதாவது என்ன 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 அதான் மனுஷனுக்கு சரி மூணு பேத்துக்கு தூக்கம் வராது யார் யாருக்கெல்லாம் தூக்கம் வராது தெரியாதா தெரியும் அதாவது